வணக்கம் சேஷாத்ரி சார், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். வணக்கம் தாமு, ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம், மாசங்களுக்கு பிறகு. நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன், நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழகத்துல அரசியல் கட்சிகளை ஒரு கட்சி வந்து ரொம்ப பேய் மாதிரி வளர்றதா சொல்லி சொல்றாங்களே, இது அந்த கட்சி தான் பேய் மாதிரி இருக்கா, இல்ல அந்த தலைவர் வந்து பாக்குறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் பேய் மாதிரியும் பிசாசு மாதிரி இருக்காங்களா? அதாவதுங்க, நான் பல முறை நம்ம பேசும்போது தாமோ சொல்லியிருக்கேன், நான் வந்து பாஜக தமிழ்நாட்டில் வந்து தே ஹவ் நாட் ரியலைஸ் தேர் பொட்டென்ஷியல். இதை வந்து பல காலமாக, கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக அவங்க வந்து அவங்களுடைய பொட்டென்ஷியலை ரிவீல் பண்ணாமல் ரொம்ப சாந்தமாகவே அரசியல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதாவது திராவிட கட்சியை சார்ந்தே அரசியல் செய்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 1996 அவங்க இண்டிபெண்ட்டாக சீட் வின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஆட்டம் பத்மநாபபுரம் சீட் வந்து இண்டிபெண்டா வின் பண்ணிருக்காங்க. நீலகிரி தொகுதி வந்து எம்பி தொகுதி வந்து பல 2 வின் பண்ணிருக்காங்க. சோ இப்படியாக பார்க்கும்போது 2014 அதுவும் வந்து மோடியா லேடியா என்று சொல்லி ஒரு நாடு முழுக்க வந்து ஒரு மோடி அலை வீசிய போது கூட தமிழ்நாட்டுல தனியாக நின்று, தனியாகனா ஒரு சின்ன கூட்டணி, அப்கோர்ஸ் ஒரு டிஎம்டிகே இருந்தது, பிஎம்கே இருந்தது, நாட் அ ப்ராமினன்ட் கூட்டணி, 19% ஓட் ஷேர் வாங்கினாங்க, ஒரு 2 சீட் வின் பண்ணாங்க. திமுக ஆக்சுவலி வந்து சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்ட்டி, அப்போ அது வந்து வந்து 0 சீட் வின் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்றும் பாமக ஒன்றும் ஒரு சீட் வின், ஒரு சீட் ஈச் வின் பண்ணாங்க என்டிஏல. ஸோ இது வந்து பாஜகனுடைய பொட்டென்ஷியலை வந்து ஒரு அடக்கி வாசிச்சுட்டே இருந்திருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிற்பாடு, முருகன் வந்த பிற்பாடு வந்து ஒரு அந்த வேல் யாத்திரை என்று நடந்தது, ஒரு எழுச்சி நடந்தது, ஆன்மீக அரசியலை வேகமாக எடுத்தார்கள். அண்ணாமலை அவர்கள் வந்த பிற்பாடு இந்த கிராஸ் ரூட் கனெக்ட், அது ரொம்ப முக்கியமாக நடந்துட்டு இருக்கு. இந்த கிராஸ் ரூட் கனெக்ட்னு ஒரு தலைவருக்கும் ஒரு தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் வந்து மிக மிக அதிகமாக இருக்கு. அது முன்னாடி இல்லையான்னா தமிழிசை அவர்கள் இருந்த போது கொஞ்சம் இருந்தது, அதற்கு முன்னாடிலாம் கொஞ்சம் பெருசா இருந்ததாக எனக்கு தெரிந்து இல்லை. தமிழிசைகள் இருந்த போது அக்சசபிள் இருந்தது, தமிழிசை அவர்களை வந்து யார் வேணா சந்திக்கலாம், அவரோட பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, எங்க பார்த்தாலும் ஒரு மைக்க பார்த்துட்டாங்கன்னா தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் வந்த ஒரு வசனம் சொல்லாம இருந்ததே கிடையாது. அதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஐ வுட் சே. அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அரசியல் வேற மாதிரி ஆகி போச்சு. எப்படின்னா அவர் அந்த திராவிட அரசியலை கையில் எடுத்தார். திமுக வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்திலேயே கூட ஒரு 17 கிட்டத்தட்ட ஆட்சியிலே வர முடியல. ஒரு 2 டேர்மோ 2.5 டேர்ம், நாட் 13 ஆண்டுகள் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து எப்படி பார்ட்டி வந்து உயிர்ப்போடு இருந்ததுன்னா போராட்டங்கள் தான். இன்னும் நீங்க பார்க்க போனால் 2017 ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிற்பாடு திமுக வந்து 2021 ஒரு பெரிய வெற்றியை பெற்றது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நடத்திய போராட்டங்கள், மக்கள் சார்ந்த போராட்டங்களா இருக்கா, மக்கள் சாராத போராட்டங்களாக இருக்கலாம். சோ அண்ணாமலை அந்த அரசியலை கையில் எடுத்தார். அதே மாதிரி இவங்க வந்து என்னன்னா தமிழ் 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 தமிழ்னு சொல்லிட்டு அதை வியாபார பொருளாக்கி அரசியல் பண்ணாங்க. அது மோடியும் அண்ணாமலையும் அதனை கையில் எடுத்தார்கள். சோ இவங்க எதெல்லாம் ஆயுதமாக எடுத்து பாஜகவையோ இல்ல தேசிய அரசியலை எதிர்த்தார்களோ அண்ணாமலை அவர்கள் அதே ஆயுதத்தை எடுத்து திருப்பி கொடுத்தார். இந்த மாதிரி தமிழ் என்றால் நீ தமிழை என்ன வளர்த்தாய் அப்படின்ற கேள்வி இதுவரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. பாஜகவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், ஈவன் அதிமுகவே ஆகட்டும், இதுவரைக்கும் நீங்க தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணீங்க, நீ தமிழ் மொழி அரசியல் தானே பண்றீங்க, அப்ப மொழி வளர்ச்சிக்கு என்ன பண்ணீங்கன்னு யாரும் கேட்கவே இல்லை. இன்றைக்கு பாஜக அதனை கேட்கிறது. காசி தமிழ்ச் சங்கமும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அதை மிகப்பெரிய விஷயத்துல எடுத்துட்டு போறாரு. அது கோலாகலாஸ் டிவியில வந்து நான் நேத்துக்கு பார்த்தேன், அவர் வந்து போயிருக்காரு அங்க இதுக்கு காசிக்கு. அது பார்க்கும்போது ஒரு கூஸ்பம்ஸ் வருது. அவர் சொன்னதை கேட்கும் போது ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி வந்து வசப்பட மாதிரி ஆகி ஒரு கூஸ்பம்ஸ் வருது. சோ இந்த மாதிரியும் ஒரு அரசியல் செய்ய முடியும் அப்படி என்று பாஜகவுக்கு ஏனோ தெரியாமல் இருந்தது. அது அண்ணாமலை அவர்கள் வந்த பிற்பாடு, மோடி அவர்கள் வந்த பிற்பாடு இருக்கு. அதனால்தான் அசுர வளர்ச்சின்றாங்க. அசுர வளர்ச்சின்னு சொல்லும் போது அது வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அசுர வளர்ச்சியாக இருக்கலாம், பாஜக அஸ் அ கட்சியும் அசுர வளர்ச்சியாக இருந்துக்கணும். ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் வராங்க, சோசியல் மீடியால பாஜகனுடைய மெம்பர் இல்லாமே பலர் களம் காண்கிறார்கள். இப்ப நான்லாம் வந்து ஒரு பாஜக சப்போர்டரா இருக்கேன்னா எனக்கு பார்ட்டியில ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டேக்கும் கிடையாது, ஒரு மெம்பர்ஷிப் கூட கிடையாது.
நிறைய அந்த மாதிரி என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு மாற்றத்தை நோக்கின அரசியல். அதாவது 67 தேசியம் சார்ந்த அரசியலை திராவிடம் என்று மாற்றின ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தது திமுக. அந்த இதையே வந்து இப்ப திருப்பி தேசியத்தை நோக்கி செல்லும் போது மக்கள் மனதில் அந்த தேசியம் என்பது இன்னும் ஊறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து தட்டி எழுப்பினது அண்ணாமலை. அதற்கு நாம் அவருக்கு ஒரு நம்ம வந்து கங்கராஜுலேட் பண்ணி ஆக வேண்டும். அதாவது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து போற இடத்துல எல்லாம் வந்து கூட்டம் கூடுது, தமிழக மக்களுக்கு வந்து தேசிய சிந்தனை இருக்கு, அதை தட்டி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இதை வந்து நம்ம எல்லாருமே கண்ணெதிரில் பாக்குறோம். திமுக இவ்வளவு நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பெரியார் மண்ணு, இங்க பிஜேபிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே திமுக தலைவர்கள் இன்றைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு பேய் மாதிரி இருக்கிறாரு, அசுரமம் பலம் படைத்த ஒரு தலைவரா இருக்கிறார், அந்த கட்சி வந்து வளர்ந்து வருது அப்படின்றத அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? இந்த கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு அடிமட்ட லெவல்ல நிறைய வேலை செய்யணுங்க. இது ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இது நார்த் இந்தியால ஏன் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவில் இதே எழுச்சி ஓட்டாக மாறுகிறது என்றால், எண்ட் ஆஃப் த டே மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டு போடுவதனால் இவர்களால் எனக்கென்ன பயன், அதுதான். இப்ப வந்து மோடி அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நாட்டில் உள்ள அவருக்கு ஓட்டு போடாத 55-60% மக்களுக்கும் போய் சேருகிறது. சோ அப்போ நான் ஏன் வந்து இவனுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நம்ம வந்து நிக்கிறோம். இதை நாங்கள் நான் நீலகிரி மாவட்டத்துல வின்னிங் எலெக்ஷன்ஸ் மூலமாக சில சர்வே பண்ண போதும் சரி, மற்ற நேரங்கள்ல நாம வந்து கவனிச்சதுலயும் சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அடிமட்ட நிர்வாகிகள் மக்களுக்காக என்ன செய்தார்கள் அதுதான் ஓட்டா மாறும். இன்றைக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதுல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சி செய்திருக்காங்கன்னு சொல்லணும். ஒண்ணும் இல்ல சார், எனக்கும் திமுகக்கும் கொள்கை ரீதியா பிரச்சனை இருக்கு, நாளைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் வந்து சரி ஒரு உதயநிதி ஸ்டாலினுடைய நம்பர் என்கிட்ட இருக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த மாதிரி செய்ய முடியுமான்னா யோசிக்கவே மாட்டாங்க செய்வாங்க. நான் தான் எதுக்கு சொல்றேன்னா யோசிக்கவே மாட்டாங்க செய்வாங்க. இது நீங்க ஒரு இது உனக்கு ஆக்சஸ் இருக்கு போய் கேட்கற அதனால கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அடிமட்ட லெவல்ல ஒரு ஊராட்சியில ஒருத்தவனோ ஒரு ஏதாவது ஒரு கிராமங்கள்லயோ ஒரு போலீஸ் கேஸ்க்கு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், கட்ட பஞ்சாயத்து தான் நான் கெட்ட விதத்தை சொல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதை எனக்கு வந்து பைசல் பண்ணி முடிச்சு கொடுக்கணும், இன்னும் இல்லைனா வந்து எனக்கு ஒரு தாலுக் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா நான் அந்த அடிமட்ட நிர்வாகி ஆஃப் திமுகவோ அதிமுகவோ இருக்க சேர்ந்த ஒரு நிர்வாகியை போய் கேட்டால் பணம் வாங்கலாம், லஞ்சம் வாங்கிட்டு அது பணத்தை வாங்கிட்டு செய்து கொடுக்கலாம், ஆர் பணம் வாங்காமலே கூட சில சமயம் செய்து கொடுக்கலாம், பணம் வாங்கினாலும் கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. இதே ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட போயிட்டு ஒரு கீழ்மட்ட நிர்வாகிகிட்ட போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட போயிட்டு சார் எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு பிரச்சனை இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல, இல்ல ஒரு தாலுக் ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ரேஷன் கடையில ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும், நீங்க கொடுங்க அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆகுறியா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இதை நாங்க நீலகிரிஸ்ல கண்ணோட பார்த்தோம், கண்ணுக்கு நேர்கான ஒரு இவர்கிட்ட ஒரு ஹார்ட் கோர் திமுக ஒரு ஓட்டர் ஒரு ஃபேமிலி அவங்கள்ட்ட பேசுறோம். அவங்க சொல்றாங்க இந்த கூடலூர் சைட்ல சார் பாஜக ரொம்ப நல்ல கட்சி தாங்க, அண்ணாமலை ரொம்ப நல்லவர் தாங்க, நல்லா பேசுறாருங்க, ரொம்ப தூய்மையான கைங்க, அவர் வந்து கர்நாடகால அவர் வந்து கரைபடியாத கையா இருக்கு, மோடி அவர்கள் தான் 2024 ஆட்சிக்கு வருவாங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஆனா நாங்க வந்து பாஜக ஓட்டு போட மாட்டோம். ஏன் இவ்வளவு நல்லது சொல்ற, நல்லது நடக்குதுன்ற ஏன் போட மாட்டேன் அப்படின்னா சார் எனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை என்ன, நான் வந்து பாஜக நான் போய் பண்ணிருக்கேன் சார், ஒரு பாஜக நிர்வாகிட்ட போய் கேட்டேன் நீ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆகு, அதுவும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால என்னுடைய கவுண்ட் கீழவா நீ மெம்பர் ஆயிட்டு அதுக்கப்புறமா வா, அப்பயும் செய்வியா நான் மெம்பர் ஆற செய்வியான்னா நீ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆக அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானால் ஒரு 50% கண்டிப்பாக மாறும், மீதி 50% இந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆக வேண்டும் என்றால் அண்ணாமலை ஒரு பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டும், தன்னுடைய அடிமட்ட நிர்வாகிகள் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை சேவைகளை வேலைகளை செய்தால் மக்கள் தானா ஓட்டு போடுவாங்க. அது செய்யாத பட்சத்துல இது கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குமே தவிர ஒரு 8%ல இருந்து 12% போகலாம், ஆறு ஒரு 15% மிஞ்சி மிஞ்சி போகலாமே தவிர
அதை தாண்டி அது சீட்டாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு உண்டான ஓட்டு வருமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியுது. ஏன்னா திமுகவும் பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க அண்ணாமலை வந்து இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் மாதிரி இல்லை, இவர் வந்து சீனியர்களை மதிக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து அதே ஒரு ஒரு பாத்ல போயிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கிராஸ் ரூட் லெவலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டரோ இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து உதவி செய்வாங்க. ஸோ இன்றைக்கு அந்த வேலையெல்லாம் அண்ணாமலை செய்கிறதுனால தான் அண்ணாமலை வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்கிறாங்களே. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை வந்து சரியில்லை, ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்னும் சொல்கிறாங்க, அது அடுத்த கேள்வியாக நான் கேட்குறேன். அதாவது நீங்க முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் வரும்போது என்ன சொன்னாங்க, வாஜ்பாய் ரொம்ப பெரிய நல்லவருங்க, அத்வானி தான் வந்து ஏற்கத்தக்காதவர் அப்படின்னாங்க. அப்புறம் அத்வானி மோடி வந்த உடனே அத்வானி ரொம்ப நல்லவருங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு ஒரு யோகி வரும்போது என்ன ஆகும், இல்லைன்னா வந்து அமித்ஷா அவர்கள் வருவாங்க, யோகி அவர்கள் பிரதமரா வருவாங்கன்னா அப்ப வந்து சொல்லுவாங்க மோடி வந்து ரொம்ப நல்லவருங்க அப்படின்ட்டு. அப்படிதான் இருக்கு நீங்க சொல்றத பாருங்க. இப்ப கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நிர்வாகி சொல்றாங்க இல்லையா, எல் முருகன் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவரு. அதாவது ஊட்டியில வந்த கூட்டம் வந்து அண்ணாமலைக்கு மட்டும் வரல, எல் முருகனுக்காக வந்தது, அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்றாங்களே. சி, அதுல என்ன நாங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம், எல் முருகன் இப்போதான் நீலகிரிசில் இறங்கி வேலை செய்யறாரு. ஓகே, அவர் தலைவராக இருந்த போதும் சரி, இல்ல அவர் போட்டியிட்ட தொகுதி ஆகட்டும் அங்கதான் பண்ணியிருந்தாரு. நீலகிரிஸ்ல இப்பதான் வந்து அது வந்து ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி ஃபார் லோக்சபான்னும் போது முருகனுக்கு அது ஒரு வாய்ப்பாக கருதி பண்றாங்க. ஏன்னா இந்த முறை நான் சொல்றேன் பாருங்க, மோடி அவர்கள் பல ராஜ்யசபாவின் மூலமாக வந்த மந்திரிகளை முக்கியமாக ஒரு பியூஷ் கோயல் ஆகட்டும், நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இல்ல இப்ப முருகன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா முக்தார் அப்பாஸ் நோக்கி பாத்தீங்கன்னா மூன்று முறை அவர் ராஜ்யசபா எம்பி ஆனாரு. அவரை பார்த்து என்ன பண்றாங்க, நீ போய் அடுத்த ராஜ்யசபா எம்பி ரெனியூ பண்ணல, இந்த எலெக்ஷன்ல நிக்க வைப்பாரு. ஏன்னா நீங்க மூன்று முறை நீங்க ராஜ்யசபான்ற வழியில வராம மக்களை சந்தித்து வாருங்கள் அப்படின்ற அளவுக்கு புஷ் பண்றாங்க. சோ முருகனுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, யூ சூஸ் யுவர் சீட், நீ வந்து நீ அதுல வேலை செய்ய ஆரம்பி, நீ வந்து லோக்சபா சீட்ல வந்தாதான் உனக்கு மந்திரி பதவி அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை கொடுத்துருப்பாங்கன்னு தான் பாக்குறேன். அதனால அவர் வந்து நல்லா இறங்கி வேலை செய்கிறார். ஆனால் அண்ணாமலை மூலமாக ஈர்க்கப்படுகிற ஒரு கூட்டம் என்பது தனி. இது வந்து ஒரு எம்ஜிஆருக்கு முன்னாடி வந்த கூட்டம் மாதிரி அது. இது வந்து சி, இதுல நிறைய பேர் சொல்லலாம் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம்ட்டு. காசு கொடுத்தாலும் முன்னாடி பிஜேபி கூட்டம் வராது, பாதி சேர் காலியா இருக்கும், அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப காசு கொடுத்து கூட்டின்னு வராங்கன்னா கூட அப்ப கூட வராங்க இல்லைங்களா, அதுதான் முக்கியம். இதுல என்னன்னா சில சமயம் இந்த அரசியல் கூட்டங்கள்ல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமா பேச போனால் திமுகவட்டம் அதிமுக எல்லா அரசியல் கூட்டங்களுமே ஒரு ஒரு கூட்டம் வந்து அவங்க கூட்டக்கூடிய கூட்டம் தான், அதாவது கூட்டிட்டு வருவாங்க அந்த ஒரு அது ஒரு மாநாடோ ஏதோனா அது கூட்டிட்டு வருவாங்க, அதான் எல்லாருமே வாலண்டியரா வரமாட்டாங்க. அந்த கும்பல பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவு கும்பல் இருக்கு, நம்மளும் என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 50% கும்பல் வரும். அதுதான் வந்து எல்லா எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் நடக்கிறது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்து வர கூட்டம் வந்து ஒரு ஓரளவுக்கு அந்த அவர் அவர் பேசக்கூடியது, அவர் என்ன பேசுவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆர் ஒரு போராட்டம்னு வரும்போது அதை சார்ந்தவர்கள் அப்படின்ற நிறைய பேர் கூட்டமாக வருகிறார்கள். இதுல எனக்கு வந்து எந்த அளவுக்கு பைசா கொடுத்து கூட்டு வராங்க, எந்த அளவுக்கு வாலண்டியரா வராங்கன்றது அந்த ஒரு கான்ட்ரவர்சியை நம்ம வச்சிருவோம். கண்டிப்பாக அண்ணாமலை தலைவரான பிற்பாடு வரக்கூடிய கூட்டம், நீங்க ஒரு 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 இது ஆர்ப்பாட்டம் ஆகட்டும், ஒரு ஒரு மாநாடாகட்டும், ஒரு எந்த ஒரு ஒவ்வொன்றும் மாநாடு மாதிரி நடக்குது, அந்த இடத்துல வந்து எள்ளு போட்டா எண்ணெய் ஆகும்னுவாங்களே அந்த மாதிரி ஒரு கூட்டம் வருதுன்னா அதில் மக்கள் அவர் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு தான் முக்கியமான விஷயம். அந்த ஈர்ப்புனால வராங்க, அதை தாண்டி அது வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆக வேண்டியது இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு கடைநிலை நிர்வாகிகள் கண்டிப்பாக மக்களோட மக்களாக இறங்கி வேலை செய்ய வேண்டும். இவர் செய்யறாரு, நான் செய்யல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போகுதுன்னா கூட இன்றைக்கும் அந்த கடைநிலை நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெறும் விசிட்டிங் கார்டுக்காக இருக்காங்களா, இல்ல மத்தபடி நிஜமாவே இறங்கி வேலை செய்கிறார்களா, இல்ல நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்சுக்கிறாங்களா. இன்றைக்கும் நீங்க பாருங்க, ஒரு சோசியல் மீடியால பாருங்க, நீங்க ஒரு கவனிச்சிருப்பீங்க தாமு, பலர் பி எல் சந்தோஷ் காப்பி டேக் பண்ணுவாங்க, சி டி ரவி டேக் பண்ணுவாங்க,
இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிறவங்க அண்ணாமலை அவர்களையோ இல்லைன்னா வந்து அவங்களுடைய எந்த குழுவை சார்ந்தவங்க அவங்க தலைவரை அட்டாக் பண்ணுவாங்க. இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் தான் முக்கியம். நான் பாரு, நான் நல்லா பண்றேன் பாரு, நான் அதை பண்றேன் பாரு, இதை பண்றேன் பாரு அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி கீழே இறங்கி வேலை செய்ய வேண்டும், மக்களுக்காக வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஓட்டுகளாக மாறும், சீட்டுகளாக மாறும். அந்த அந்த உண்மை அண்ணாமலைக்கு கண்டிப்பாக புரிந்திருக்கு. அது ஆனா இந்த இமீடியட்டா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சேஞ்சா வருமா, அலையாக வருமா என்றால் அது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நாங்க இன்னும் ஃபுல் டீப் சர்வே எல்லாம் பண்ணல. ஒரு இந்த மாநில ஒரு சின்ன ஒரு மாவட்டத்தை ஒண்டி எடுத்து பண்ணோம். ஒரு இந்த மாநிலம் முழுக்க நாங்க ஒரு டிப்ஸ்டிக் சர்வே பண்ணும் போது அதனுடைய களை யதார்த்தம் கண்டிப்பாக புரிய வரும். பாஜகவுல நிறைய இந்த உறுப்பினர்கள் இல்ல இந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து சோசியல் மீடியால தான் நிறைய வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதுல இருந்து நான் அந்த மாதிரிதான் புரிஞ்சுக்கிறேன். சோ அந்த உண்மை அண்ணாமலைக்கு தெரிந்ததுனாலதான் வந்து களை எடுக்கக்கூடிய இந்த வேலையில இறங்கி இருக்கிறாரா? சோ அவர் களை எடுக்கக்கூடிய வேலையில இறங்கினதுனால அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க அண்ணாமலை தலைவர் ஆனதுல இருந்து ஒரு இது பண்ணீங்கன்னா நான் சில பேர்களே எடுக்கிறேன். நான் அவர் தலைவரான ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எஸ்ஜி சூர்யா வந்து பயங்கரமா எல்லா இதுலயும் அவர் தான் இருப்பாரு, முன்னாடி இருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் தலைவர் வந்து ஏர்போர்ட்ல இறங்கினார்னா உடனே எஸ்ஜி சூர்யா போன் பண்ணும், 15 நிமிஷத்துல நான் வந்து கமலாலயம் வருவார். ரெண்டு பேரும் அப்படி அந்யோன்யமா நிறைய இது வந்து ஹி யூஸ் டு ஹாவ் ஹிம் அஸ் அ ட்ரஸ்டட் லியூட்டினன்ட். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எஸ்ஜி சூர்யா காணாம போயிட்டாரு, அந்த சீன்லேயே இல்லை. ஏன்னா ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் த ரிசல்ட்ஸ். உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் போது அதுக்கு உண்டான ரிசல்ட் எதிர்பார்க்கிறார். நான் வந்து எஸ்ஜி சூர்யா ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நான் எதுவும் சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு உதாரணத்துக்காக அவர் பெயரை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு ப்ராமினன்ஸில் இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது ஏபி முருகானந்தம் ப்ராமிஸ்ல ஒரு ப்ராமினன்ஸில் இருப்பாங்க. ஸோ இப்படியாக ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் கட்ட தலைவர்களையோ நெக்ஸ்ட் கட்ட ஒரு நிர்வாகிகளை ஒரு மேல் தூக்கி விடும்போது அவர்கள் சரிவர செயல்பட்டால் அவருக்கு கண்டினியூஸா அதுக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்கும், அவருக்கு வந்து ஒரு பதவி இருக்கும். இல்லைன்னா இவர் அந்த ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. நீ வந்து என்னுடைய வேகத்தை நீ ஸ்டாப் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இது வந்து பல விஷயங்கள்ல பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு, இல்லை அமர் பிரசாத் ரெட்டி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஒரு ஈவெண்ட் ஏதாவது நடத்திட்டு இருக்குவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு கொங்கு மாவட்டத்தில் வந்து ஒரு ஏதாவது ஈவெண்ட் நடக்கும், டக்குன்னு அங்கே இருந்த மாவட்ட தலைவர் மாத்தினாரு, ஒரு அதிரடியாக 19 மாவட்ட தலைவரை ஓவர் நைட் வந்து எல்லாரையும் கலைச்சிட்டு அதுக்கப்புறம் மாத்தினாங்க. இதெல்லாம் ஏன்னா அங்கங்கே உக்காந்துட்டு சீட்டை போட்டு தேய்ச்சிட்டு ஒன்றும் பெருசாக வேலை செய்யாத மாதிரி. நான் ஆக்சுவலி கண்கூட பார்த்தேன். நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூரில் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் போது நானும் ஜே வி சி ஸ்ரீராம் நம்ம ஃப்ரெண்டு ஜே வி சி ஸ்ரீராம்லாம் போய் வேலை செஞ்ச போது அங்கே நடந்த உள்ளடி வேலைகளை பார்த்தோம். நீங்கள் இந்த உள்ளடி வேலைகள் அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம வந்து ஒரு 6 மாதம் இல்லை 9 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது பாஜகவில் இருக்கக்கூடிய உள்குத்துகள் அப்படின்னு நீங்க வந்து நிறைய பேசுனீங்க. உண்மையை வந்து நீங்க தைரியமா சொன்னீங்க. அந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பாஜகவினர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி அன்பாவும் பேசினாங்க, ரொம்ப அன்பாவும் பேசினாங்க அப்படின்றத சொன்னீங்க. அந்த உள்குத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாயிருக்கா? ஏன்னா கடந்த ஒரு 10 நாட்களா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலையும் சரி மற்ற கட்சிகளும் வந்து பாஜகவினுடைய அந்த உட்கட்சி பூசல் அதுல நடக்கக்கூடியதை தான் வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க இது வந்து கண்டிப்பாக இந்த உள்குத்து உள்ளடி வேலைகள் எப்போதுமே நடந்துக்குதான், எல்லா பார்ட்டியிலும் நடக்குங்க. இது வந்து இப்ப எடப்பாடி அவர்களுக்கு நடக்காததா, இல்லைனா வந்து ஒரு திமுகலயே கூட முதலமைச்சரே வந்து பொதுக்குழுல வந்து சொல்றாரு என்ன தூங்க விடாம பண்றீங்களே காலையில இருந்தா என்ன நடக்கும். சோ அவருக்கு அந்த நிலைமைன்னா ஒரு நேஷனல் பார்ட்டியில எதுவும் புதுசாக வந்து அது பார்ட்டி கிராஸ் ரூட்ல இருந்து வராம திடீர்னு வந்து ஒரு சுயம்புவாக ஒரு தலைவர் வரும்போது அது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதுல அதுல வந்து ஒரு நேச்சுரல் அது. ஆனால் இதெல்லாம் வந்து அவர் வந்து கடந்து செல்லும் போது தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லும் போது தடையாக வருபவர்களை விலக்கி கொண்டு செல்கிறார். இந்த 10 நாளைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேரையே எடுப்போமே காயத்ரி ரகுராமனுடைய ஒரு இஷ்யூ, இது வந்து அவாய்டட். இதை வந்து நேராக கட்சி உள்ள போயிட்டு பேசியிருக்கலாம், இல்ல அவங்க பேசி இருக்கலாம், நான் வந்து சொல்லு சொல்ல பேசி இருந்தா அவங்களுக்கு வந்து ப்ராமினன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம்.
சி, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ப்ராமினன்ஸ் வேணும்னா நீங்க டெலிவர் பண்ணாதான் கிடைக்கும். மோடி கிட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சி, ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் வொர்க் வித் மோடி, ஆர் ஹவ் சீன் மோடி அட் அ வெரி க்ளோஸ் குவார்ட்டர்ஸ், அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் வந்து. அவர் அதுவும் ஆரம்ப காலத்துல 2002-3 காலத்துல அவர் சிஎம் குஜராத்ல இருக்கும் போதே ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல கவனிச்சிருக்கேன் நானு, அதை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க டெலிவர் பண்ணலாம், உங்களை ஓரங்க போயிட்டே இருப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஹி மீன்ஸ் பிசினஸ். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே வார்ப்புல தான் வந்திருக்காரு. ஹி மீன்ஸ் பிசினஸ். நீங்க நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அந்த பொறுப்புல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலைன்னா அவர் அவர் சரி நீ பாட்டில் பொறுப்புல இருக்கணும், பொறுப்புல தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொறுப்பையும் சேர்ந்து நான் வேற யாராவது வச்சு பாத்துக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் இந்த வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு இன்னும் நிறைய களையை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு வார்னிங்கா கொடுத்திருக்காரு. ஸோ இட் இஸ் மற்ற நிர்வாகிகள் தங்கள் வேலைகளை திறம்பட செய்யவில்லை என்றாலோ, இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு இல்லாத நடவடிக்கைகள் ஈடுபட்டாலோ அவர்களை வெளியேற்றுவதில் தயக்கம் காட்ட மாட்டேன் அப்படிங்கறத இந்த ஆக்ஷன் மூலமா, ஒரு ஹாஃப் ஆக்ஷன் மூலமா கண்டிப்பா செய்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கிறேன். தமிழக மக்கள் வந்து இந்த திராவிட லாங்குவேஜ் வந்து பாஜகவிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பாஜக வந்து ஒரு டீசென்டான பார்ட்டி அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பாஜக அப்படின்னா அது வந்து ஒரு பிராமணர்களோட கட்சி அப்படின்னு ஒரு ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆனதுனால கூட இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுறார் அப்படின்னு பாஜகல இருக்கக்கூடிய பலரும் சொல்றாங்க. வெளியில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இன்னைக்கு அதை தான் சொல்றாங்க. அதாவது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த காயத்ரி ரகுராம் அவர்களை வந்து ஒரு ஆரிய பாப்பாத்தி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து எங்களுடைய சகோதரிக்கு வந்து இந்த இது நடந்திருக்கு, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்றாங்க. அதாவது சேவ் பிராமின் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் தான் போடல, அந்த அளவுக்கு போயிருக்கோம். இதை எப்படி பாக்குறீங்க? சி, இது வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஒரு பார்ப்பனர்களின் கட்சி என்று சொல்வதே தவறு. ஏன்னா உங்களுக்கு இப்ப கே டி ராகவன் இருந்தாங்க, இலா கணேசன் இருந்தாங்க, எஸ் ஆர் சேகர் அவர்கள் இருந்தாங்க, இப்ப நாராயண திருப்பதி இருந்தாங்க, 4-5 பேர் தவிர அது தவிர வேற யாருமே பார்ட்டியில கிடையாதா? சொல்ல போனா கிருபாநிதி என்று ஒரு இது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழ்நாடு பாஜக தலைவரா இருந்திருக்காங்க. நீங்க ஒரு திமுக அதிமுக எதிர்பார்க்காதத முன்னாடியே செஞ்சுட்டாங்க, 80s-90s செஞ்சுட்டாங்க இதெல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இது வந்து ஒரு பிராமணர்கள் பார்ட்டி, பார்ப்பனர்கள் பார்ட்டி அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாப்பான திட்டு கல்லாவை கட்டு, இதுதான் வந்து நம்ம இந்தா வாங்கிக்கோ வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. இதுல ஒரு திராவிட கழகத்தை பத்தி ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இந்தா வாங்கிக்கோன்ற, அதுல சூப்பரா வருது, பாப்பான திட்டு கல்லாவை கட்டு. அதுதான் திராவிட அரசியலினுடைய முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். அதனால வந்து பாஜகவை நீங்க பார்ப்பனர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாரும் அதை சீந்த மாட்டாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு இருக்கு, அதாவது என்னன்னா ஒரு தேசிய சிந்தனையோட ஒரு ஓட்டு போட்டதாகட்டும், நமக்கு வந்து விடிமோச்சம் இருக்காதான்னு சொல்லிட்டு சில பிராமின்ஸினுடைய ஓட்டு வந்து பாஜக உழுந்ததாக ஒரு நம்பிக்கை உண்டு. அப்பெல்லாம் கிடையாதுங்க. அப்படின்னு பார்க்க போனா ஒரு ட்ரிப்ளிகேன்லயோ மாம்பலத்திலயோ நங்கநல்லூர் ஆதம்பாக்கம் போன்ற ஒரு இடத்துலயோ இருக்கக்கூடிய அனைத்து கவுன்சிலர் எலெக்ஷன்லயும் மயிலாப்பூர் இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தரம் ஃபர்கெட் போட்டு எம்எல்ஏ இடவங்க, நான் கவுன்சிலர் சொல்லும் போது அந்த இடத்துல ஒன்லி பிராமின்ஸ் தான் இருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. அந்த ஒரு 10 தெரு இருக்கணும், ஒன்லி பிராமின்ஸ் ஓட்டு தான் இருக்கும், 80% பிராமின்ஸ் இருப்பாங்க. அங்கெல்லாம் பாஜக வின் பண்ணதே கிடையாது. இப்பதான் ஏதோ ஒரு ஆச்சரியமா வந்து மாம்பலத்துல ஒரு கவுன்சிலர் வின் பண்ணிருக்காங்க, ஒரு பிராமின் லேடி. ஆனா வந்து மத்தபடி பாஜக ஃபர்கெட் போட் பிராமின் வேட்பாளர் பாஜக வின் பண்ணிருக்கணும்ல ஒரு பிராமணர்கள் பார்ட்டினா, அது அது வந்து பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்க வந்து யார் எந்த விதமான ஒரு பிராமண நிர்வாகிகளை அண்ணாமலை வெளியேற்றினார், ஒரு கே டி ராகவன் மேல வந்து ஒரு வீடியோ வருது, அவதூறு வருது, அதை அவர் நிராகரிக்கவில்லை, இல்ல ஒரு கோர்ட்ல போய் தன்னுடைய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது பார்ட்டி ஹாஸ் அ ஸ்பிரிட், அதை வந்து காப்பாற்ற வேண்டிய இடத்துல பார்ட்டியினுடைய பிரசிடென்ட் இருக்கார். சோ அதனால அவரை விளக்கினார். அதே இன்ஃபேக்ட் விளக்கல, அவர் வந்து ஹி ஹிம்செல்ஃப் ரிசைன் செய்யுங்க, நான் இதை வந்து என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணிட்டு வெளில வரேன். கண்டிப்பா அது ஒரு அறிவுறுத்தப்பட்டிருப்பார், நீ வெளில போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹி வுட் ஹவ் பீன் அட்வைஸ். இங்க காயத்ரி ரகுராம் அவர்களை வந்து விளக்கும் போது அதற்குண்டான காரண காரியங்கள் இருந்தது. சரி, மீது எத்தனை நிர்வாகிகள் வந்து பிராமண நிர்வாகிகள் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் ஒதுக்கி வச்சுட்டாங்க,
அண்ணாமலை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. நீ இந்த ஜாதி அந்த ஜாதி ஒரு சில இதுல வந்து நமக்கு தோணலாம், அவர் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுக்குறாங்களே, இல்ல ஒரு வேளை வந்து கோயம்புத்தூர் குங்கு மண்டலத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிறைய லீவே கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணலாமே தவிர, இது ஒரு சாராருக்கு சாதகமாகவோ இல்ல வேறு ஒரு சாராருக்கு பாதகமாகவோ இருப்பதாக எனக்கு இது வரைக்கும் தெரியல. அவருடைய ஆக்ஷன்ஸ் தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அவர் வந்து ஒரு பாரபட்சம் பார்க்க வேண்டும் என்றால் தனக்கு வேண்டப்பட்டவர்களுடைய தன்னுடைய கோட்டரியா வச்சிருக்க முடியும். அதை அவர் செய்யாம இருக்காருன்னா அப்போ வந்து எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு செல்கிறார் என்றுதான் அர்த்தம். அவருடைய ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி காமிக்கல. அவர் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு தலித் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடுவாரு, ஒரு பிராமணர் வீட்டுக்கு போனாலும் சாப்பிடுவாரு, ஒரு காஃபி டிஃபன் சாப்பிடுவாரு, இன்னொரு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த மாதிரி தோல்ல கையை போட்டு பேசிட்டு போவாரு. சோ ஒரு தலைவராக அவர் தன்னுடைய பாரபட்சத்தை இதுவரைக்கும் காண்பிக்கவில்லை. நான் எதுக்குனா வெளி நான் வந்து ஐ லுக் அட் இட் ஃப்ரம் த அவுட் சைடு ஆக்ஷன்ஸ். ஓகே, நான் அவருக்கு இன்டிமேட்டா பழகின விஷயங்கள் அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. நான் வந்து வெளியில தெரியக்கூடிய அவருடைய நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா, அவர் தலைவராக அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு மனப்பாங்கோட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது வந்து திமுக ஐடி விங் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. நான் தான் இது பண்ண ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுததாக அது வந்து அழுதுட்டு இருந்தாங்க ஐடி திமுகவை பொறுத்த வரைக்கும். சூர்யா சிவா மேல வந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் போட்டு அவரை நீங்க இன்னும் நீக்கலையே, அதுவே என்ன தம் முதுகுல இருக்க அழுக்க இன்னும் தொடச்சப்பாடு இல்லையா, இன்னொருத்தவங்க முதுகுல இருக்கிற அழுக்க வந்து நீ ஏன் இன்னும் கிளீன் பண்ணலன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி காயத்ரி ரோகிராம் இது வரைக்கும் ஆரிய பார்ப்பனத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இது பண்ணது, இதுல என்ன கொடுமைனா விசி கால இருந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தங்கை நம்மளுடைய தங்கச்சி தங்கையை வந்து இழிவுபடுத்தியது விட மாட்டோம். கலங்கும் தங்கை, கலங்கும் தங்கை காயத்ரி விசி கா சும்மா விடாது. சும்மா அதுதான் வந்து ஒரு அதாவது என்ன அவங்களுடைய விஷயம் என்னன்னா, பிஜேபியை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வெறுமாயம் மென்றுட்டு இருந்தோம், இப்ப ஒரு அவல் கிடைச்சது அவ்வளவுதான். ஆனால் ஒன்ஸ் அகெயின் ஒரு லீடர்னுடைய குவாலிட்டி கிரைசிஸ்ல தான் வெளிவரும். நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல வந்து பண்றது தவிர ஒரு கிரைசிஸ்ல வெளிவரும். அந்த இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல அண்ணாமலை அவர்களுடைய ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுத்தாரு. அதன் மூலமாக வந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்த அவங்க கொடுத்த ஒரு ரெக்கமெண்டேஷன் படி இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கறதான் பார்க்கும்போது அது வந்து சி அஃப்கோர்ஸ் ஹி குட் ஹவ் டேக்கன் த டிசிஷன் வித்இன் அ மினிட். அந்த ஆடியோ கேட்ட உடனே சூர்யா சிவாக்கு ஃபோன் திருச்சி சூர்யாக்கு ஃபோன் பண்ணி நீ தானப்பா பேசின, அப்ப நீ வெளில போன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை என்ற ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாரு. அதையும் துரிதமாக பண்ணார். அப்படியே ஆற போட்டு 15 நாள் மக்கள் மறக்கிற வரைக்கும் ஓடல. வித்இன் அ டே ஹி டெலிவர்ட். இன்றைய தேதிக்கு மற்ற எந்த கட்சியிலாவது செய்ய முடியுமா? காங்கிரஸ்ல ஒரு காங்கிரஸ் இதுல சண்டை போட்டு உள்ளுக்குள்ள சண்டை போட்ட அந்த எம்எல்ஏவை வந்து நீக்கிட்டு 2 மணி நேரத்துக்குள்ள அதை விட்ரா பண்றாங்க. எந்த ப்ரெஷர் யார் போட்ட ப்ரெஷர்னு தெரியாது. ஆனா இதை செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஒரு தலைவர் இருக்கார் என்றால் அதுதான் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிவரதுக்கு உண்டான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஒரு தலைவருடைய அந்த ஆளுமை திறமை வந்து அந்த கிரைசிஸ் நேரத்துல தான் வரும், அதுல தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதை வந்து கரெக்டாகவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு திரு அண்ணாமலை. இது வந்து தொடக்கம் தான், இது வந்து நிறைய அதிரடி வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ தொடரும் அப்படிங்கிறது நிச்சயமா அவருடைய நடவடிக்கையும் தொடரும், இந்த மாதிரியான கிரைசிஸ் சிச்சுவேஷனும் வந்து தொடரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவருடைய அந்த ஆளுமை திறமையை எப்படி காமிக்க போறார், நீங்கள் சொன்ன இந்த கூட்டத்தை வந்து ஓட்டாக எப்படி மாற்ற போறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.